ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பண்ணியிருக்கேங்க, குக்கர்லேயே போட்டு பண்ணிட்டேன். அதை நம்ம பிரியாணி இப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான், சிக்கன் எதுவும் காய்கறி எதுவுமே தேக்காமல் தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணோம்ல, அதுதான் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்ப்போமா. தயிர் வெங்காயம், அப்பளம், பேட் அப்பளம், அதுக்கப்புறமா இது வந்து வத்தல், வெண்டைக்காயில் வத்தல் செஞ்சுருந்தேன் எங்கள் அம்மா, அது வந்து பொரிச்சாச்சு. இப்போ வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காமிங்கம்மா, தண்ணி ஆச்சிட்டு கொடுப்பா. ஆச்சிட்டு கொடு ஆனி. ஆனி இறந்து குடிச்சேன். ஆனி வேணுமா முயலுக்கு? ஆனி தண்ணிக்கிட்டே ஆனி. இப்போ வாங்க தக்காளி சாதம் பார்க்கவே சூப்பராக இருக்கு. இது கூட முட்டை இருந்தாலும் நல்லாயிருக்கும். முட்டை காலி ஆகிடுச்சு கடையிலேயே, நீ தான் வாங்க போகணும். எனக்கு வேண்டாமா, தயிரங்க வேண்டாமா? சரி அப்போ உங்களுக்கு தனியாக போடுறேன். இந்த மாதிரி தக்காளி சாதம் குஸ்கா அதுகளுக்கெல்லாம் தயிர் வெங்காயம் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது போல். அப்புறமா கொஞ்சம் அப்பளத்தை வச்சுருவோம், கொஞ்சம் வத்தலையும் வச்சுருவோம். சாப்பிட்டு பார்ப்போம், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பிடு. சூடான தக்காளி சாதத்தோட தயிர் சூடாக இருக்கும். அன்னைக்கு கூட பிரியாணி லைட்டாக குழம்பு மாதிரி இருந்தது, அதனால ஒரு விசில் கம்மியாக தான் வச்சேன், நாலு விசில் தான் வச்சேன். சூப்பராக இருந்திருக்கு பொழு பொழு. நீ சாப்பிடுங்க, போட்டு தாங்க.